ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நம்மளோட சேனல் அனீஸ் பப்ளிசைஸ். இந்த சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் டேப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களோட நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு வந்துடும். இன்னியோட வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து நிறைய லவ் ஸ்டோரிஸ் கேள்விப்பட்டிருப்போம். ஆல்மோஸ்ட் நம்மளது கூட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருந்திருக்கலாம் மேபி. பட் ரோமியோ ஜூலியட் அந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பட் அப்பார்ட் ஃப்ரம் த ஸ்டோரிஸ், ரியல் லைஃப்பில் ரொம்ப க்ரேஸியான கப்பிள்ஸ் எந்த அளவுக்கு வந்து லவ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தஷ்ரத் மஞ்சி. இவங்க வந்து ஆல்மோஸ்ட் ஒரு மவுண்டெயின் மேன் அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்க பிறந்த ஊர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேலார் அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்தில் பீகாரில் பிறந்திருக்காங்க. இவங்க வந்து வளர்ந்து கொஞ்சம் ஆளானதும் அவங்க டேடியோட பக்கத்தில் கிராமத்தில் உள்ள கோல் மைன்ஸில் போய் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த கோல் மைன்ஸில் ஃபால்குனி தேவி அப்படின்ற ஒரு பொண்ணையும் மீட் பண்ணுறாங்க. அவங்களோட ஏஜ் வந்து 14. ஓகேவா? ஸோ பேக் டு அவங்க வில்லேஜ் வந்துட்டாங்க. அந்த ஒர்க்கெல்லாம் வந்து முடிஞ்சதும் பேக் டு வில்லேஜ் வந்து செட்டில் ஆகிட்டாங்க. அப்போ அவங்க ஃபால்குனி தேவியோட டேடிட்ட போய் கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி வந்து மேரேஜ் பண்ணி வைங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பட் அவங்க டேடி ஒத்துக்கலை. ஸோ அவங்க ஃபால்குனி தேவியை அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாங்க. தஷ்ரத்தோட வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. ரெண்டு பேரும் ஒன்றா வாழ்கிறாங்க. ரெண்டு குழந்தையும் பிறக்குது. அது ரெண்டாவது குழந்தையோட ரொம்ப வந்து சின்சியராக லவ் பண்ணி பயங்கரமாக செம்மையாக வாழ்ந்துட்டுருக்காங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரெண்டு குழந்தையும் பிறக்குது. ரெண்டாவது குழந்தையோட டெலிவரி அப்போ அவங்களுக்கு ரொம்ப பெயின் வருது. ஆனால் அவங்க நெக்ஸ்ட் வில்லேஜ்க்கு போக முடியல. மெடிசன் எது எடுக்கறனாலும் நெக்ஸ்ட் சிட்டிக்கு தான் அவங்க போகணும். காயா அப்படின்னு ஒரு சிட்டி, அந்த டிஸ்ட்ரிக் தான் போகணும். ஓகேவா? பட் அங்கே பெரிய மவுண்டெயின் இருக்கும். இந்த கிராமத்தை தாண்டி அவ்வளோ சீக்கிரமாக போக முடியாது. அதனால் போகிற வழியில் அவங்களோட ஒய்ஃப் வந்து இறந்துட்டாங்க. அந்த கிரீஃபை வந்து அவங்க பேர் பண்ண முடியாமல் தன்னோட பிலவுட் ஒய்ஃபை வந்து அவங்க இழந்துட்டாங்க இல்லையா. அந்த மாதிரி யாரும் இந்த கிராமத்தில் அவங்களோட பிலவுட பர்சன்ஸை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது, இழந்துடக்கூடாது அப்படின்னால 22 இயர்ஸ், 1960லேருந்து 1982 வரைக்கும் அந்த மவுண்டெயினை மேன் ஃபோர்ஸால் மட்டுமே உடச்சி எடுத்திருக்காங்க. அதாவது அவங்க மட்டுமே ஜஸ்ட் எந்த மிஷின்ஸும் இல்லாமல் 22 இயர்ஸை ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த மலையை வந்து ரெண்டாக அந்த சென்டர் பாத்தை உடச்சி அவங்க வந்து பாத்வேயை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த அளவுக்கு தன்னோட மனைவியை வந்து அவங்க நேசிச்சிருந்தா 22 வருஷமாக வெறும் மேன் ஃபோர்ஸால் மட்டுமே ஒரு மவுண்டெயினை உடச்சிருப்பாங்க. ரியலி கிரேட்ல. ஸோ அவங்களோட லவ்வை ஹானர் பண்ணுற விதமாக 2016 இவங்களுக்காக ஒரு தனி ஸ்டாம்பே க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைசுல் ஹசன் குவாத்ரி. த மேன் ஹூ மேட் த செகண்ட் தாஜ்மஹால் அவர் மினி தாஜ்மஹால் எப்படின்னாலும் சொல்லிக்கலாம். இவங்க வந்து புலாந்தர் அப்படின்ற டிஸ்ட்ரிக்டில் உத்தரப்பிரதேஷில் வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு 1953, அதாவது 1953 மேரேஜ் ஆகுது. அவங்களோட ஒய்ஃப் பேர் தாஜா முலி பேகம். ஓகேவா? இவங்க வந்து பேசிக்காக ஒரு போஸ்ட் மாஸ்டராக இருக்கிறாங்க. டேஸ் பாஸ் பை போயிட்டே இருக்குது, ஆனால் இவங்களுக்கு வந்து சில்ட்ரன் இல்லை. அப்போ வந்து அடிக்கடி அவங்க ஒய்ஃப் கேட்பாங்களா, நீங்கள் வந்து நம்மளுக்கு சில்ட்ரன் இல்லை, ஸோ என்னை வந்து நீங்கள் மறந்துடுவீங்களா, ஆஃப்டர் என்னோடய டெத் வந்து நீங்கள் மறந்துடுவீங்களா அப்படின்னு ஆஃப் அனாக கேட்டுகிட்டே இருப்பாங்களாம். பட் ஃபைசுல் ஹசன் வந்து அதை வந்து இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சமாளிப்பாங்களாம். ஆல்மோஸ்ட் எல்லாருமே பண்ணுற மாதிரி தான். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக 2010 வந்து அவங்களுக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது. 2010 or 2008 சம்திங் அவங்களுக்கு வந்து ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது. அவங்களோட ஒய்ஃப் தாஜாமொழி பேகம் வந்து இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கும் நிறைய இன்ஜுரிஸ் ஆகுது. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி க்யூர் ஆகி வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து ஒரு சின்ன தாஜ்மஹால், அவங்களோட லவ்வோட அடையாளமாக ஒரு சின்ன தாஜ்மஹால் வந்து கட்டுறாங்க. தாஜ்மஹால் மாதிரி டிட்டோ, அதோட மினி சைஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி கட்டுறாங்க. ஒரு போஸ்ட் மாஸ்டராக இருந்துட்டு அவங்களோட சேவிங்ஸ் எல்லாத்தையுமே போட்டு அந்த பேசிக் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே முடிச்சிட்டாங்க. பட் அதை வந்து கம்ப்ளீட் மார்பிள் செட்டப்ஸ்லாம் பண்ணி அவங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வந்து பைசா இல்லை அவங்கக்கிட்ட. ஸோ இந்த விஷயம் வந்து அகிலேஷ் யாதவான சீஃப் மினிஸ்டர் அவங்க காதுக்கு போது, அவங்க என்ன சொல்கிறாங்க, ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணி ஆஃபர் பண்ணுங்கள் அவங்களுக்கு அப்படின்னு. ஸோ இவங்க வந்து அதையும் ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. அவங்க ஏன் ரெஃப்யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட ஏர்னிங்ஸ் வச்சு மட்டுமே தன்னோட மோனுமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு வந்து அவங்க நினச்சிருந்தாங்க. அதுக்கு பதிலாக அவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபண்ட் ரைஸ் பண்ணி இவங்களுக்கு ஆஃபர் பண்ணுறதுக்கு பதிலாக தன்னோட வில்லேஜில் வந்து ஒரு கேர்ள்ஸ் இன்டர் காலேஜ் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னோட லாஸ்ட் பீஸ் ஆஃப் லேண்டு இருக்கும் இல்லையா, அந்த தாஜ்மஹால் கட்டினது போக மிச்ச லேண்டு எல்லாத்தையுமே வந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு, அங்கே உள்ள கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு டொனேட் பண்ணிட்டாங்க.
லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சடல் டெஃபி அண்ட் ஆன் கம்சோக். சடல் டெஃபி அப்படின்றவர் தாய்லாண்டில் ஒரு டிவி ப்ரொடியூசர், ஆன் கம்சோக்ன்றவங்க ஒரு நார்மலாக படிக்கிற ஸ்டூடெண்ட், ஹையர் எஜுகேஷன்ஸ் வந்து படிச்சுட்ருக்காங்க. இவங்க பாஸ்ட் 10 இயர்ஸாக ரொம்ப லவ் பண்ணியிருக்காங்க டீப்பாக, ஓகேவா. அவங்களோட மேரேஜ்க்கும் 2 டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடுறாங்க. ஆனால் அவங்க ஃபிக்ஸ் பண்ண டேட்க்கு முன்னாடியே வந்து ஆன் கம்சுக்கு வந்து இறந்துடுறாங்க. அன்ஃபார்ச்சுனேட்டாக 3 ஜனவரி 2012 வந்து ஒரு கார் ஆக்சிடென்ட்னால இறந்துடுறாங்க. அப்படி இருந்தோ சடல் டெஃபி என்ன தெரியுமா பண்ணுறாங்க, ஃபினரல் ஃபங்க்ஷன் அதாவது இறுதி சடங்கு வைப்பாங்கள்ல அப்போது இவங்களோட மேரேஜையும் சேர்த்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அவங்களோட ஃபினரல் ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் இவங்க 2 பேருக்கும் மேரேஜ் நடந்திருக்கு. அதாவது இவங்க வந்து அவங்க கையில் ரிங் மாட்டி, ஆன் கம்சுக்கு ஃபிங்கர்ஸில் வந்து ரிங் மாட்டி கிஸ் பண்ணி அவங்களோட இதில் அவங்களோட முறையில் வந்து மேரேஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அடக்கம் பண்ணியிருக்காங்க. அதாவது இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, மரணத்தால் கூட தன்னோட காதலை வந்து பிரிக்க முடியாது அப்படின்ற மாதிரி இவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்சிடென்ட் முடிஞ்சதும் அவங்களோட சோஷியல் பேஜ்லேயும் வந்து என்ன ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைஃப் ஸ்பேன் வந்து ரொம்பவே ஷார்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சதை வந்து நீங்கள் உடனே செஞ்சுருங்க, எதுக்காகவும் நீங்கள் வந்து டைம் வந்து தள்ளி போடாதீங்க, டைம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி அவர் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. உங்களோட பில்லாவுட் ஒன்ஸ் வந்து ரொம்பவே கேராக பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரியும் போட்டிருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னோட வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.